Hey, what's up guys? Welcome back to Manish Perfect Tech. Premiere Pro video editing la mend class edha pathi paakaporumna liner wipe transition pathi paakaporum. Indha transition eppadi use pandrathu, idhu evlo easy ah irukum abindratha video ku therinjikalam. Let's go. லைனர் வைப் டிரான்சிஷன்ஸ். இந்த டிரான்சிஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியானது. ஒரு சீன்லேருந்து இன்னொரு சீனுக்கு நம்ம வந்து கலரிங்கை சேஞ்ச் பண்ணுறதுக்கும் இல்லை டிரான்சிஷனை மாற்றுறதுக்கும் நம்ம ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கும் இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இது எப்படி யூஸ் பண்ணுன்றது வாங்க பார்க்கலாம். ஓகே, நீங்கள் வீடியோ எடிட் பண்ண போகிற கிளிப்பை வந்து டைம்ல ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த கிளிப்பை எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டு அப்படியே கீழே இப்படி ட்ராப் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு டூப்ளிகேட் லேயர் கிளியர் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ இந்த டூப்ளிகேட் லேயரில் ஒவ்வொரு கிளிப்பையுமே வந்து என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட்டு உங்களுக்கு எங்கேருந்து டிரான்சிஷன் ஸ்டார்ட் ஆகணுமோ அந்த இடத்துல இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுங்கள், இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் ஓகேங்களா, கிளிப்போட ஸ்டார்டிங் பாயிண்ட்டு வந்துட்டு லைனர் வைப் டிரான்சிஷன் அப்படின்னு இருக்கும். இந்த லைனர் வைப் எடுத்து ஃபஸ்ட்டில் இருக்க கிளிப்பு மேலே வச்சுருங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த லைனர் வைப்பை ஆட் பண்ணிட்ட பிறகு எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோலில் போனீங்கன்னா உங்களுக்கு லைனர் வைப்புன்னு இருக்கும். இதில் போயிட்டு உங்கள் டிரான்சிஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டிரான்சிஷனை கிளிக் பண்ணிக்கிட்டு கீழே இருக்கிற இந்த டூப்ளிகேட் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த கீழே இருக்கிற லேயரை அப்படி ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த ஸ்டார்டிங் பொசிஷனில் வந்துட்டு இந்த லைனர் வைப்பை அப்படியே லைட்டாக அப்படி இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்படியே மூவ் ஆகும். ஓகேங்களா? ஆனால் இதை நம்ம வந்து இப்படியே பண்ண போகிறதில்ல, இதில் நம்ம வந்து டைமிங் ஆட் பண்ணிட்டு தான் பண்ண போகிறோம், டாகல் அனிமேஷனில் தான் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா லைனர் வைப்பை கிளிக் பண்ணிக்கிட்டு இந்த டிரான்சிஷன் இருக்குல்ல, இந்த டிரான்சிஷன் இந்த ஸ்டார்டிங் பொசிஷன் இதை வந்து டாகல் அனிமேஷனை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு ஃபுட்டேஜ்லேருந்து அங்கேருந்து ஒரு 5-10 ஃப்ரேம்ஸ் கிட்ட நீங்கள் வச்சுடுங்க. ஓகேங்களா? வச்சுட்டு அந்த இடத்துல இருக்கிற இந்த டிரான்சிஷனோட பர்சன்டேஜை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. 100% வச்சிட்டிங்கன்னா இப்போ ஜஸ்ட்டு இதை ஆன் பண்ணிவிட்டு ஓகேங்களா, இப்போ இந்த கலருக்கும் இதுக்கும் வித்தியாசம் கண்டுபிடிக்கணும்ல உங்களுக்கு, ஒரு கிளிப்புக்கும் இன்னொரு கிளிப்புக்கும் எப்படி கண்டுபிடிப்போம்னா கீழே இருக்கிற வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலர் கரெக்ஷன் மாதிரி மாற்றிடுங்க. ஓகேங்களா? ஏதாவது ஒரு கரெக்ஷன்ஸ் கலர்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டோ. ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டு. இப்போ நான் இந்த கிளிப்பை ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சும்மா மைல்டாக அப்படியே கலர்ஸ் சேஞ்ச் ஆகுறது. ஸோ இது பேர் தான் லைனர் வைப் டிரான்சிஷன் சொல்லுவாங்க. இதே மாதிரி நீங்கள் எல்லா கிளிப்புமே நீங்கள் வந்து பண்ணலாம். கிளிக் பண்ணிக்கிட்டு லைனர் வைப்பை ஆட் பண்ணியிருப்பீங்க ஆல்ரெடி. இங்கே டாகல் அனிமேஷன் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஃபியூ ஃப்ரேம்ஸ் பேக்கில் போயிட்டு இங்கே 100% கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி டாகல் அனிமேஷன் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகிடும். இப்போ நான் இந்த மூணு கிளிப்பையும் ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதுவே நீங்கள் வந்து ஸ்லோ பண்ணிங்கன்னா பார்க்க கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியணும், உங்களுக்கு ஸ்லோ மோஷனில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கிளிப்பை வந்து இதோட என் பாயிண்ட் போயிட்டு லைட்டாக அப்படி மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்லோவாக மூவ் ஆகுறது தெரியும். பாருங்கள், அப்படி ஸ்லோவாக மூவ் ஆகும் உங்களுக்கு கிளிப்ஸ். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான இருக்கும் இது. கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே ஓரளவுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியுங்க. அப்போ தான் நீங்கள் என்ன கற்றுறீங்க எனக்கு தெரியும். மீண்டும் உங்களை வேறு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை அன்டில் தன் பாய் ஃப்ரம் மனிஷ்.